சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன ஜாதி சங்க தலைவர் சும்மாவாடா வெட்டு குத்தெல்லாம் பண்ணாதான்டா பெரிய ஆளாக முடியும். எவ்வளவு காலத்துக்கு தாண்டா வெறும் ஜாதி சங்கத்தையே நடத்துறது, அரசியல் அது இதுன்னு அடுத்தடத்துக்கு போக வேண்டாமா? இந்த காரியத்தை பண்ணிட்டு ஜாதியோட பாதுகாவல காட்டிக்கிட்டாதாண்டா நம்ம ஏரியாவில நம்ம ஏந்திரிச்சு வர முடியும். அதுக்கு தாண்டா இதை ஏற்படலாம். இதுகளை கொண்டு நமக்கு என்னடா ஆக போகுது? கழுத கழுதையோட போனாண்டா, காளையோட போனாண்டா, இல்ல பண்ணியோட போனா நமக்கு என்ன? இந்த ஒரு காதல் ஜோடியை வச்சு உங்க அரசியல் எதிர்காலத்தைய திட்டம் போட்டு முடிச்சிட்டீங்களே. மேல வரணும்னா இதெல்லாம் செய்யத்தான்டா வேண்டியிருக்கு. சரி சரி உள்ள போ. நான் என் இடத்துல இருக்கேன், ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு தகவலை சொல்லு. இல்லையா, ஆள் இருந்தா யோசிக்கவே யோசிக்காத நீயே குத்தி சாச்சிட்டு வந்துரு. நீ வா, நான் பாத்துக்கிறேன். சரி உள்ள போ. போ வரணும். போ.
என்னக்கா? பாருடி, உன்னை இந்த வீட்ல சேர்த்ததுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு. இவனை ஒரு களவாணி பையன் ஒன்னு மாதிரி டிரெஸ் போட்டுக்கிட்டு தப்பான எண்ணத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்காண்டி. உன்னை காப்பாத்தினுன்ற நன்றி கூட இல்லாம நீ ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பாக்குற. அக்கா இல்லக்கா, எனக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியலக்கா. நான் வேற யாரும் நிஜமாவே பாய் வீட்டு அம்மா உங்களை பாக்க வந்திருக்காங்க. அவங்க வரும்போது அவங்க கண்ணுல இருந்து மறைஞ்சிருக்கலான்னு தாக்கா ஒளிஞ்சிருந்த. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுக்கா. அப்ப கூட உனக்கு கேக்கலையா? இல்லக்கா, திடீர்னு நீங்க கத்துனதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. சாருக்கு போன் பண்ணலாம்னு போனை எடுத்தேன், அதுக்குள்ள சாரே வந்துட்டாரு. அப்ப எனக்கு என்ன நடந்திருந்தாலும் நீ உதவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஒண்ணு மட்டும் காப்பாத்திட்டு போலாம்னு நினைச்சிட்டு அப்படித்தானே? அக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அக்கா. நானே இன்னைக்கு ராத்திரி இங்க எப்படி தங்க போறேன்னு பயந்துட்டு இருக்கேன். இங்க தங்கற? போ, கிளம்பி போ. அது எப்படிக்கா போக முடியும்? அப்படி போறதா இருந்தா நீங்க பேசின வீடியோ எல்லாத்தையும் போலீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கு அப்புறம் தாக்கா சாகணும். இதுவே நீ எப்ப பார்த்தாலும் சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்க, இது சரிப்பட்டு வராது. நீ இரு, இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். ஹலோ, என்ன மகேஷ்? அம்மு, நீ ராயினிகிதா எல்லாரும் இங்க வாங்கடி. ஏய், என்ன மகேஷ் திடீர்னு? நீங்க வாங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. நீங்க உடனே வாங்க. என்ன என்ன விஷயம் சொல்லு. ஏய், வாங்கன்னு சொல்றல்ல. என்ன, காமு அக்காவை உன் தங்கச்சிங்களை வர சொல்லி விஷயத்தை போட்டு உடைக்கலாம் பாக்குறியா? நான் என்னமோ பண்றேன், உனக்கு என்ன? எனக்கு என்னவா? இங்க பாருமா, உன் தங்கச்சிங்க கிட்ட மட்டும் விஷயத்த சொன்னேன்னு வையி, அந்த நிமிஷமே இதை எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு தூக்குல தொங்கிருவேன். எதுக்கிட்ட நீ இதவே சொல்லி மிரட்டுற? நான் வேற அவளுல வர சொல்லிட்டேனடி. வந்தாங்கன்னா எதையாச்சும் சொல்லி சமாளி, அது ஓம் பாடு. விஷயம் மட்டும் வெளியில வந்துச்சு, அப்புறம் உன் கதை கந்தல் தான் பாத்துக்க. நடந்துறேன். அந்த வீட்டுக்குள்ள நீங்க சொன்ன பொண்ணோ பையனோ யாருமே இல்லனே? என்ன இல்லையா? என்னடா சொல்ற? அந்த கோபி தங்கச்சோட ஒரு பரதா போட்ட பொண்ணு இருந்தாளே, அவ யாரா? அது நெஜ பாய் விட்டு பொம்பளண்ணே. அங்க அப்படி யாருமே இல்லனே. ஏய், அப்படி யாருமே ஆள் இல்லனா சத்தல்லாம வர வேண்டியதுடா. எதுக்குடா அப்படி தடபடன்னு ஓடி வர? நிலைமை புரியாம பேசாதீங்கண்ணே. உங்க யோசனைப்படி நான் பரதா போட்டு உள்ள போனா நுழைஞ்சதுமே அந்த செவத்த பொண்ணு நான் அதுக்கு பழக்கமான பாய் பொம்பளன்னு நினைச்சுக்கிட்டு என் கையை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. என் கை பொம்பளை கையா இல்லாம ஆம்பளை கையா இருந்துச்சா? டக்குன்னு முக்காடு எடுத்து முகத்தை பார்த்து பயந்து கத்திருச்சு. அங்கிருந்து கிளம்ப பார்த்தா அவ புருஷங்காரன் வந்துட்டான். அந்த பொம்பளை சும்மா இருக்க முடியாம, ஐயையோ, அவன் ஆம்பளை தப்பான நோக்கத்தோட வீட்டுக்குள்ள வந்துட்டானே, சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்னை அடிக்க வந்துட்டான். கையில சிக்குனா கைமா பண்ணிடுவானே. அங்க பிடிச்ச ஓட்டம் இங்க தானே வந்து நிக்கிறேன். கையில சிக்கிருந்தனு வச்சுங்க, கதை கந்தல் தான். ஏய், அப்படி எல்லாம் ஏதாவது நடந்தது தான் நான் விட்டுறேனா? அண்ணே, கந்தல்னு சொன்னதே என் கதையல்ல, உங்க கதைய. என்னது? அடி வாங்க ஆரம்பிச்சனா நீங்க தான் என்ன அனுப்புனீங்கன்னு எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். அப்புறம் மிச்ச அடிய நீங்க தான் வாங்கியிருக்கணும். ஏண்டா டேய், இப்படி விசுவாசம் இல்லாம இருக்கிறிய? ஒன்ன போய் நான் நம்பணும் பாடுறேன். நல்லா இருக்குன்னா நியாயம், ஒண்ணுமே தகவலை சொல்லாம நீங்க பாட்டுக்கு என்ன ரிஸ்க் எடுக்க சொன்னீங்கல்ல, உங்களுக்காக நான் அடி வாங்கணுமா? சரி விடுறா, நம்ம தேடி போன அந்த ஓடு காலி அங்க இல்ல. இல்ல என்ன, இவ்வளவு நேரம் நான் என்ன தெலுங்குல என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மிஸ் ஆயி போச்சுற. இத வச்சு ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கத்தலான்னு பார்த்தேன், நடக்காம போச்ச. சரி விடு, நாளைக்கு நம்ம நாட்டுல வேற காதல் ஜோடிய ஓடி போவலா இருக்க போறாங்க. அப்ப வச்சு கொண்டாட பக்கச்சேரிய. காதல் ஜோடிகள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாதி அரசியலுக்கு சாவே கிடையாதுற. சரி சரி, கிளம்பலாவா?